வெல்கம் ஆல் ஆஃப் யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லிமிட்டிங் ரியேஜன்ட் இப்போ ஒரு ஸ்டாக்கியோமெட்ரிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்டாக்கியோமெட்ரியில் வந்து என்னென்னா நம்ம ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா எவ்வளோ மோல்ஸ் ரியாக்டண்ட் இருக்குது எவ்வளோ மோல்ஸ் வந்து எவ்வளோ ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குது அப்படின்றது கால்குலேஷன்ஸ் நம்ம பார்க்குறது தான் ஸ்டாக்கியோமெட்ரின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஸ்டாக்கியோமெட்ரி சம்மந்தமாக பார்க்கும்பொழுது சில ரியாக்ஷன்ஸ் வந்து நான் ஸ்டாக்யோமெட்ரியாக போகுது அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா அந்த கால்குலேஷன்ஸ் படி இப்போ நம்மக்கிட்ட ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க என்னென்னா ரவா கேசரி ப்ரிப்பரேஷன் கேசரி கேசரி வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் பிடிச்ச ஒரு இனிப்பு பதார்த்தம் அந்த கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது ரவை தேவைப்படும் சர்க்கரை தேவைப்படும் அதுக்கப்புறமா கேசரி பவுடர் இருக்குது தண்ணி இருக்குது அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணோம் இப்போ நமக்கு வந்து வீட்டில் வந்து கை வந்து ரெண்டு கப்பு கேசரி இருக்குது சாரி ரவா இருக்குது ரெண்டு கப்பு வந்து ரவை இருக்குது அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து சக்கரை இருக்கக்கூடிய கன்டென்ட் வந்து நமக்கு ஒன் டூ ரேஷியோ மாதிரி ஒரு கப்புக்கு ரெண்டு கப் சக்கரை போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டால் பெஸ்ட்டு ரவா கேசரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற போது இங்கே பார்த்தீங்கன்னா டூ கப்ஸ் ஆஃப் சுகர் ஃபார் எவ்ரி கப் ஆஃப் ரவா ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேசரி இப்போ நமக்கு வந்து என்னென்னா நம்ம கையில் இப்போ கையிருப்பு பார்த்தீங்கன்னா மூணு கப்பு ரவா வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த மூணு கப்பு ரவையை வச்சு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா சக்கரை நம்ம கையில் இருக்கிறது வந்து எட்டு கப்பு சக்கரை இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை போட போகிறோம் அப்போ மூணு கப்பு ரவா இருந்தால் எத்தனை கப்பு நமக்கு தேவைப்படும் போது ஆறு கப்பு சர்க்கரை இருந்தால் போகிறோம் அப்போ ரெண்டு கப் சக்கரை நமக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இன்னும் எக்ஸஸாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட ரவை கிடையாது ரவை காலி ஆயிடுச்சு அப்போது வந்து ரவை வந்து என்ன பண்ணுது அந்த கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தடையாக நிற்குது தட் இஸ் கால் லிமிட்டிங் அப்போ எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்ம எக்ஸஸிங் ஏஜென்ட் சொல்லும் அதுபடி டெஃபினேஷன் பார்க்கலாம் இங்கே என்னென்னா இனி நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன் அப்போது இந்த ஸ்டாக்யோமெட்ரிக் அண்ட் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் வந்து என்னென்னா ஜென்ரலாக வந்து நம்பர் ஆஃப் ப்ராடெக்ட் எவ்வளோ கன்வெர்ட் ஆகிருக்குது நம்பர் ஆஃப் இவ்வளோ ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இஸ் நாட் பாசிபிள் ஆர் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து குறைவாக இருக்கிறதுனால நம்ம கையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து ரெக்வைர்டு குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அது மாதிரி சமயத்தில் ஒரு ரியேஜெண்ட் வந்து குறைச்சலாக இருக்கிற ஏஜென்ட் வந்து என்னாகும் லிமிட் த ரியாக்ஷன் அதனால் பண்ண முடியாது அதுக்காக தான் என்ன சொல்கிறேன் லிமிட்டிங் ரியேஜெண்ட் நம்ம சொல்கிறோம் அது எக்ஸஸாக இருக்கக்கூடிய ரியேஜெண்ட் வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட்டுன்னு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கேசரி மாதிரியே ஆறு அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் ஈவன் அதர்வைஸ் இதே மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் ஆஃப் ரைஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்ன சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நல்ல ரைஸ் நல்லா வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் சாதம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் ஒரு கப்பு ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கொட்டுறோம் அப்படின்னு ஸோ அப்போ அது மாதிரி நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு ஐம்பது பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க விருந்தாளிக மாதிரி அப்போ என்ன பண்ண முடியும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் ரைஸ் கண்டென்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து இத்தனை பேருக்கு போருமா அப்படின்னு நம்ம யோசிச்சு கேல்குலேஷன் போடுவோம்ல இது போகாது நம்ம இன்னும் கொஞ்சம் ப பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த சமயத்தில் வந்து எது கம்மி லிமிட் பண்ணுது நம்ம ஒரக்கை ரைஸ் அதான் லிமிட்டிங் ஏஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபர் ஃப்ளூரினோடு சேர்ந்து சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைட் கிடைக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த முன்னாடி இந்த கோவிஷன் தான் முக்கியம் ஒரு மோல் சல்ஃபர் மூணு மோல் ஃப்ளூரினோடு சேர்ந்து ஒரு மோல் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைட் கிடைக்குது இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள் ஸ்டாக்ஸ் இது வந்து என்னன்னா டுவெல் மோல்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் இருக்குது த்ரீ மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் இருக்குது அப்போது ஆஸ் பர் த ரியாக்ஷன் நமக்கு என்ன தேவைப்பட போகுது இந்த த்ரீ மோல்ஸ் கேன் ரியாக்ட் வித் நைன் மோல்ஸ் ஆஃப் ஃப்ளோரின் டு கெட் த்ரீ மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளோரைட் சிம்பிளாக ஒன்றுமே இல்லை இங்கே ஒரு மோல் இருக்குது ப்ராடக்ட் ஒரு மோல் கிடச்சிருக்கு மூணு பேர் இங்கே தேவை ஒன் ஈஸ்ட்டு த்ரீல இருந்ததுன்னா அப்போ நமக்கு கிடைக்குது என்ன பொழுது மூணு மோல் நமக்கு சல்ஃபர் இருந்ததுன்னா எவ்வளோ மோல் நமக்கு தேவைப்படுது ஃப்ளூரின் ஒம்பது மோல் ஃப்ளூரின் தான் போகும் அப்போது பன்னெண்டு ஃப்ளூரின் இருக்குது மோ யூஸ் ஆகப்போதை யூஸ் ஆகாது அப்போ டியூரிங் த ரியாக்ஷன் வந்து எது எக்ஸஸ்ஸாக நின்னுடுதோ அது எக்ஸஸ் ரியேஜன் நம்ம சொல்கிறோம் அதே சமயம் கன்சியூம் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிப்போச்சுன்னா அவங்க வந்து ஃபர்தராக நமக்கு அவங்க உபயோகப்பட மாட்டாங்க கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து லிமிட்டிங் ரியேஜன் பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்ததுல இந்த ரியாக்ஷன் படி சல்ஃபர் இஸ் அ லிமிட்டிங் ரியேஜன் அதே சமயம் ஃப்ளூரின் இஸ் த எக்ஸஸ் ரியேஜன்ட் பிகாஸ் எக்ஸஸ்னால் என்ன அர்த்தம் நமக்கு ஒம்போது மோல் ஃப்ளூரின் தான் தேவைப்படுது மீதி மூணு மோல் ஃப்ளூரின் வந்து லெஃப்டு பிஹைண்ட் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அது வேறு எதற்காக யூஸ் பண்ணணுன்னா ஃபர்தர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சல்ஃபர் எக்ஸா ஃப்ளோரைட் நமக்கு என்ன வேணும் சல்ஃபர் இஸ் நீடட் அதுதான் முக்கியமானது அதைப்படி நமக்கு என்ன சொல்லலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் லிமிட்டிங் ரியேஜன்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடணும் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்னென்னா அமோனியா கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து யூரியாவும் வாட்டரும் தருது அப்போது இங்கே பாத்தீங்கன்னா இந்த கோவிஷன் பாருங்கள் ரெண்டு மோல் ஆஃப் அமோனியா ஒரு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோடு சேரும்பொழுது ஒரு மோல் ஆஃப் யூரியாவும் ஒரு மோல் ஆஃப் வாட்டரும் நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் படி இவங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த லிமிட்டிங் ரியேஜன் இன் திஸ் ரியாக்ஷன் அதே மாதிரி இந்த ரியாக்ஷனில் எக்ஸஸ் ரியேஜன்ட் எவ்வளோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அது அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கான் சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் அமோனியா அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபோர் கேஜி ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம கையில் இருக்குது இப்போ இந்த ரெண்டுத்தையும் போட்டு ரியாக்ஷன் போட்டுருங்க அப்போ வந்து என்ன இந்த இதனுடைய குவான்டிட்டி பார்க்கும்போது நான் ஸ்டாக்கேமெண்ட் மாதிரி இருக்குது இல்லை ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டோன்னா ஒன் இஸ் டூ ஒன்னா ஒன் இஸ் தெரியாது பட் நம்ம இங்கே வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது ஒன்று இங்கே அது இங்கே ரெண்டு மோல் அமோனியா ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடு ஒரு மோல் யூரியா ஒரு மோல் வாட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓவரால் இப்போ நம்ம லிமிட்டிங் ரியேஜண்ட்னால் என்ன அர்த்தம் இந்த இடத்துல இங்கே கண்டென்ட் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு கிராம் கார்பன் டை ஆக்சைடு ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கா ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம் ஆஃப் அமோனியா இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரியாக்ஷனில் வந்து போட்டால் யூஸ் பண்ணும்பொழுது அமோனியா வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிடுது ரியாக்ஷன்லன்ற ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம் அப்போது அமோனியா இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம் டியூரிங் த ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்

கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் பார்க்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நம்ம அந்த மோல்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் இது கண்டுபிடிக்கிறது அப்புறமா லிக்விட்ஸ் அமௌண்ட்டு வால்யூம் வால்யூம் ஆஃப் இது கண்டுபிடிக்கிறது மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் ஒரு உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் வீடியோவை நான் அனுப்பிச்சிருந்தேன் பார்த்துருப்பீங்க அந்த பவர் பாயிண்ட் வீடியோவில் இருக்குது மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து கால்குலேட் பண்ணணுன்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட் ஆர் மாஸ் பை மோல் ஆர் மாஸ் எப்படின்னா சொல்லிக்கலாம் வெயிட் பை மாலிகுலர் வெயிட் ஆர் மாஸ் பை மோலார் மாஸ் இப்போ யார் கண்டுபிடிக்கிறோன்னா அமோனியா அமோனியுடைய மோலார் மாஸ் எவ்வளோ பதினாலு ஒரு மூணு பதினேழு எவ்வளோ இருக்குது ரெண்டு அமோனியா இருக்குது ஞாபகம் வச்சுங்க பதினேழு மோலார் மாஸ் ஆறுநூற்று நாற்பத்தி ஆறு கிராம் ஆஃப் அமோனியா நம்ம கையில் இருக்குது அப்படின்னா ஆறுநூற்றி நாற்பத்தாறு டிவைடட் பை செவன்டீன்னா என்ன அர்த்தம் முப்பத்தெட்டு வருது முப்பத்தெட்டுன்னா என்ன அர்த்தம் ரெண்டு அமோனியா அப்போது ஒரு அமோனியாவுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி எயிட் பை டூ ஈக்குவல் டு நைன்டீன் மோல்ஸ் ஆஃப் அமோனியா அப்போது நைன்டீன் மோல்ஸுன்றது தான் ஒரு மோல் நைன்டீன் மோல்ஸ் ஆஃப் அமோனியான்றது தான் நமக்கு இங்கே வந்து கொடுக்கக்கூடியது இந்த இடத்துல தேர்ட்டி எயிட் மோல்ஸ் அப்போது வந்து ஒரு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுனா எவ்வளோ ஒரு மோல் ஆஃப் அமோ யூரியானால் எவ்வளோ ஒரு மோல் ஆஃப் வாட்டர்னா எவ்வளோ நம்ம பார்த்தோன்னா ஓவரால் ரியாக்ஷன் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்துங்க இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு நம்ம எவ்வளோ மோல்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் இஸ் வெரி சிம்பிள் ஏன்னா ரியாக்ஷன் வந்து டூ ஒன் மோல் ரேஷியோ நடந்திருக்கு ஏன்னா ரெண்டு அமோனியா ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்போ ரியாக்ஷன் வந்து டூ ஒன் மோல் ரேஷியோ ஸோ இங்கே பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது இப்போ இது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஃபோர் கேஜி கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஃபார்ட்டி ஃபோர் இப்போது ஃபார்ட்டி ஃபோர் எப்படி வந்தது பன்னெண்டு இது பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டும் பன்னெண்டும் நாற்பத்தி நாலு ஸோ இது ரெண்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி மாஸ் பை மோ மோலார் மாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் இருபத்தாறு அப்போ இருபத்தி ஆறு மோல்ஸ் வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது எவ்வளோ கன்சியூம் ஆகியிருக்கான் பத்தொம்போது மோல்ஸ் தான் கன்சியூம் ஆகியிருக்கான் அப்போது இருபத்தாறு மோலில் பத்தொம்பது மோல் கன்சியூம் ஆகிடுச்சுன்னா எக்ஸஸ் எவ்வளோ இந்த கழிச்சிங்கன்னா வரக்கூடியது வந்து சப்ராக்ட் திஸ் ஒன் யூ வில் கெட் செவன் மோல்ஸ் அப்போ செவன் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் எக்ஸஸாக நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ செவன் மோல்ஸ் கார்பன் டை ஆக்சைடுனா என்ன அர்த்தம் மோல் இன்ட்டு மோலார் மாஸ் போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம்ஸ் கிடச்சிரும் எப்படி இங்கே நம்ம போட்டோமோ அதே தான் இதை தூக்கி இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதை கிடச்சிரும் இதை தூக்கி இப்படி பண்ணிங்கன்னா இப்படி கிடச்சிரும் எல்லாமே இந்த கிராஸ் மல்டிஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும் அப்போது செவன் மோல்ஸ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் பொழுது நமக்கு வந்து த்ரீ ஜீரோ எயிட் கிராம்ஸ் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் டியூரிங் த ரியாக்ஷன் லெஃப்ட்டு ஓவர் கார்பன் டை ஆக்சைட் ஃபார் திஸ் அதே சமயம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் யூரியா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஒன் மோல் ஒன் மோல் ஒன் மோல் அப்போ ஒன் மோல்ன்றது என்ன அது நமக்கு இந்த ரியாக்ஷன் அமோனியாக்கு பார்த்திங்கன்னா டூ மோல்ஸ் ஆஃப் அமோனியா இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி எயிட் பை டூ ஈக்குவல் டு நைன்டின்னு சொல்லிட்டோம் இப்போ நைன்டீன் மோல்ஸ் தான் ஈக்குவல் டு இங்கே நம்ம கொடுக்குறது ஒன்று அப்போது திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோல் ஒன் மோல் ஆஃப் நம்ம இதுன்னு இந்த ஒன் அண்ட் இஸ் ஈக்குவல் டு நைன்டின்னு அர்த்தம் நம்ம கான்செப்ட் வந்து நான் ஒன் மோல்ன்றேன் அப்புறமா பத்தொம்போது மோல் நினைக்காதீங்க காரணம் என்னென்னா ரேஷியோ நான் சொல்லிவிட்டு வரேன் இப்போ இப்படிங்க ரேஷியோ வந்து டூ ஈஸ் டூ ஒன் அப்படின்னா டூ மோல்ஸ் ஆஃப் அமோனியா அண்ட் ஒன் மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்போ நான் இங்கே டூ மோல்ஸ் ஆஃப் அமோனியா கேல்குலேட் பண்ணேன்னா நைன்டீன் அப்படின்றது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ தேர்ட்டி எயிட் இஸ் ஈக்குவல் டு நைன்டீன் அப்போ தேர்ட்டி எயிட் இங்கே நைன்டீன் இங்கே அப்படின்னு நான் அர்த்தம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நைன்டீன் நைன்டீன் வந்துடும் இங்கே முப்பத்தெட்டு பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்பது ஸோ அப்போ அதுப்படி பார்த்தா இதனுடைய மோலார் மாஸ்க் கண்டுபிடிங்க என்ஹெச் என்ஹெச் என்ஹெச்டூ சிஓ நைட்ரஜன் வந்து பதினாலு ஹைட்ரஜன் வந்து ஒன்று ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் ஆச்சு அப்போ பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு இதை ஒரு நாற்பது பதினாறு ஐம்பத்தாறு மொத்தத்தில் இது ரெண்டு நாள் சேர்ந்து அறுபது வருது ஸோ மணக்கணக்கு போடுங்க இல்லை போட்டு பாருங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் க கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்க முடியும் இது வந்து அறுபது அப்போ நைன்டீன் மோல்ஸ் நம்ம இங்கே இருக்குதுன்னா இங்கே ஒன்றுனா ஈக்குவல் டு நைன்டீன் அப்போ நைன்டீன் மோல்ஸ் ஆஃப் யூரியா இன்ட்டு சிக்ஸ்டி கிராம்ஸ் ஃபர் மோல் ஆஃப் இட்ஸ் மோலார் மாஸ் ஆஃப் யூரியா விச் கிவ்ஸ் யூ ஏன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது கிராம் ஆஃப் அப்படின்றது எவ்வளோ யூரியா வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் அப்போது இந்த ரியாக்ஷனில் ரெண்டு மோல் ஆஃப் அமோனியா ஒரு மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஒரு மோல் ஆஃப் அவர் யூரியா அண்ட் ஒன் மோல் ஆஃப் வாட்டர் கொடுக்குறதுல நமக்கு டோட்டல் அமௌண்ட் இந்த ரியாக்ஷனில் பார்க்கும்போது என்ன கேட்டிருக்கான் லிமிட்டிங் ரீஏஜென்ட் யார் எக்ஸஸ் ரீஏஜென்ட் யார் அதில் அடுத்தது வந்து டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு எவ்வளோ அப்போ லெஃப்ட் ஓவர் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் இப்போ டோட்டல் குவான்டிட்டி பற்றி இங்கே சொல்லிட்டேன் லெஃப்ட் ஓவர் பற்றி இங்கே சொல்லிட்டேன் இதுதான் நம்மளுடைய லிமிட்டிங் ரியேஜென்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் ஆனால் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய புக்ஸுங்களை புக்கில் உங்களுக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க மாதிரி ஒன் ஆர் டூ எக்ஸாம்பிள் இருக்குது நெட்டில் போய் உட்காந்து பா பாருங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் சம்மந்தமாக இருக்குது அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ரியாக்ஷன்ஸ்லேயும் வந்து எது வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகிருக்கு அப்போ க கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆச்சுன்னா அது லிமிட்டிங் ஏஜென்ட் அதே மாதிரி எது எக்ஸஸாக இருக்கோ எக்ஸஸ் எக்ஸஸ்ரியேஜன் தெரிஞ்சுக்கலாம் அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பேஸ் பண்ணி மோலார் மாஸ் உங்களுக்கு தெரியும் ஏன்னா மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் எந்த கெமிக்கல் ஃபார்முலாக இருந்தாலும் போகிறோம் நமக்கு அதனுடைய அட்டாமிக் மாஸ் வச்சு நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிடும் ஸோ மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா எவ்வளோ மோல்ஸுன்றது கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு ஓவராலாக ஒரு ரியாக்ஷனில் ஸ்டாக்கியோமெட்ரிக் என்னுடைய அப்ளிகேஷன்ஸை நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதான் நம்மளுடைய இந்த லிமிட்டிங் ரீஜன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ நம்ம ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து சம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸு கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் அதே சமயம் சாப்டர் டூக்கும் நம்ம மைக்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணலாம் ஸோ அதில் இதோட நம்ம வந்து யூனிட் ஒன் அதாவது சாப்டர் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இதெல்லாம் க கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக படித்து நல்ல மார்க் வாங்க தேங்க்யூ